Hi everyone. So in the video edhukaga appadina TNEA 2022 la round 2 la oru mukkiyamaana nigalvu da nadandirukku. Tentative allotment release aayiruchu ellathukku romba sandosham. Happy congratulations. So enna sir oru vishayatha marachu vachu pesra maari irukka. Aama enna na oru imba adirchila da vandirukra. Indha round 3 maanavargalum round 4 maanavargalum idu paathirupinga nenikiren. Mottham moonu option irukku thambigala. Accept and upward, decline and upward, accept and join. One வந்து கிட் ஃப்ரம் கவுன்சிலிங் அது உங்க இஷ்டம். இப்போ ரவுண்ட் 2 ல 31,052 பேர் இருக்காங்க. இதுல எவ்வளவு பேருக்கு நாட் அலர்ட்னு வந்திருக்குன்னு தெரியல. நிறைய பேர் மெசேஜ் வேற பண்ணிருக்காங்க நாட் அலர்ட்னு வந்திருக்கு அப்படின்னு. இது எதனால அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணல எவ்வளோ வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு. ஒன்று ரெண்டாவது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு அர்த்தமே தெரியாமல் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்போர்டு மூமெண்ட் கொடுக்கணுனாலே ரெண்டு டைப் இருக்குது. அப்போர்டு மூமெண்ட்டை கொடுக்கணுக்கு ரெண்டு டைப் இருக்கு. அதோட முக்கியம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு நாளைக்கு 5 மணி முடி டைம் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. எதுக்கு அவசரப்பட்டு இன்னைக்கே நம்ம கொடுக்கணும்? தேவையில்லை. நீங்கள் அவசரப்பட தேவையில்லை. வெயிட் பண்ணி நிதானமாக டிஸ்கஸ் பண்ணி அந்த காலேஜ் எடுத்துக்கலாமா, அந்த காலேஜை விட்டு அப்போர்டு கொடுக்கலாமா, இல்லை டிக்ளைன் கொடுத்து அப்போர்டு கொடுத்து அடுத்த ரவுண்டு போகலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கலந்தாய்வு பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இதுதான் ஒரு சுய முடிவுன்னு அர்த்தம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு ஓகே இந்த காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னு. சரி, இன்னொரு மிஸ்டேக் வேறு பண்ணுறீங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று எம்ஐடி காலேஜில் ஒருத்தர் கிடச்சிருக்குது ஏரோனாட்டிக்கல். எம்ஐடி காலேஜில் ஏரோனாட்டிக்கல் இவர் கேட்குறாரு எங்கிட்ட. எம்ஐடி காலேஜில் ஏரோனாட்டிக்கல் கிடச்சிருக்கு, நல்ல மேலே நான் அதுக்கு மேலே எதுவுமே வைக்கல சார், அப்போர்டு கொடுக்க முடியாதுன்னு கேட்குறேன். எதுக்கு அப்போர்டு கொடுக்குறீங்க? எம்ஐடி கேம்பஸில் கிடச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க, சீட் அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டாப் 20-30 காலேஜஸில் உங்கள் சீட் கிடச்சிருக்கு தம்பிக்கெலாம். நிறைய பேருக்கு நிறைய காலேஜ் சீட் கிடச்சிருக்கு. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். ரவுண்ட் 1ல அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்டுக்கு, அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு 80% சீட் கிடச்சிருச்சான் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, ஒரு 3077 பேத்துக்கு சீட் கிடச்சிருச்சான். அந்த நம்பி ரவுண்ட் 2ல அப்போர்டு கொடுக்குறீங்க. இப்போ அப்போர்டு கொடுக்குறது தப்பா சார்? அப்படி ஒரு குத்தமா சார்? அப்படி கிடையாது. கொங்கு காலேஜில் ஒருத்தருக்கு ட்ரிப்ளி கிடைக்குது. மேலே வந்து கொங்குக்கு மேலே ஒரு ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சிஐடியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு எம்ஐடியில் ஒரு ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியர் இருக்குது. ஒரு பிஹெச்சி டெக்கில் பிஹெச்சி டெக்கில் ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் இருக்குது. அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஆல்ரெடி உங்களுக்கு கொங்குல அக்செப்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடச்சிருக்கு, நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு வந்து மிகப்பெரிய ஒரு காலேஜ். அது எவ்வளோ பேத்துக்கு தெரியும்? பண்ணாரியம்மனில் ஈசிஇ கிடச்சிருக்கு. மேலே அப்போர்டில் போய் பார்த்தா சென்னையில் ஒரு ஜோசப், செயின்ட் ஜோசப், ஈஸ்வரி அதெல்லாம் இருக்குது. நல்ல காலேஜ் தான் இல்லைன்னு சொல்ல, பட் பண்ணாரியம்மன் ஆல்சோ டாப் 20ல ஒரு காலேஜ். தயவு செய்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்கன்னா யோசிச்சு கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நல்ல காலேஜை இழந்துட்டு அப்போர்டு கொடுத்துட்டு, இப்போது நிறைய பேர் இந்த கொஸ்டின் வேறு ரைஸ் பண்ணுறீங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். இப்போது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தா அக்செப்ட் கொடு பண்ணாரிமன் கிடச்சிருச்சு, பண்ணாரிமன் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போர்டு போகும்போது அதனுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு 10 நாள் கழிஞ்சா தெரியும். அந்த 10 நாள் கழிஞ்சு தெரியும் போது வேறு காலேஜ் அலாட் ஆச்சுன்னா அந்த காலேஜ் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அக்செப்ட் கொடுத்த காலேஜ் கிடைக்காம போய், அதாவது அக்செப்ட் கொடுத்த காலேஜ் இல்லாமல் போய் மேலே அப்போர்டில் கிடச்சா நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் அர்த்தம். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். டிக்ளைன் அப்போர்ட்னா இப்போ நீ கிடச்சிருக்க அந்த பண்ணாரியம்மன் காலேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு அப்போர்ட் போனீங்கன்னா அப்போர்டில் கிடச்சா எடுத்து தான் ஆகணும், எடுத்து தான் ஆகணும். நீங்கள் கொடுத்த சாய்ஸ் லிஸ்ட்டே தப்புன்னு நினச்சி நிறைய பேர் டிக்ளைன் கொடுக்குறீங்க. சாய்ஸ் லிஸ்ட்லேயே தப்புனா நீங்கள் டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிக்ளைன் பண்ணிவிட்டு இந்த பண்ணாரிமன் டிக்ளைன் பண்ணிவிட்டு மேலேயும் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ இல்லை ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சி அப்புறம் அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. லக் இருந்தால் அப்போடில் கிடைக்காமல் போனால் அடுத்த ரவுண்ட் போயிடுவீங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயினில் ரெண்டே முடிவு தான் தம்பி. அக்செப்ட் அண்ட் ஜாயினில் நீங்கள் நான் அதுக்கு தான் சொல்கிறேன், 20 காலேஜ் கொடுக்குறீங்களா, 30 சாய்ஸஸ் கொடுக்குறீங்க, 40 சாய்ஸ், 40மே பிடிச்சது கொடுங்க, நான் அதுக்கு தான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து என்னது டாப் 10ல போயிட்டு உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸை வச்சுட்டு அதில் அவங்க அருமையாக தந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே நம்ம அருமையாக சீட் அலோகேட் பண்ணி தந்திருக்காங்க.
அப்போவும் மக்கள் வந்து எனக்கு இது பத்தலை, எனக்கு இது கூட நல்லதாக வேணும்னு சொல்லி அக்செப்டன் அப்போர்டு கொடுக்குறாங்க. இப்போ அப்போர்டில் போய் அதை விட சுமாரான கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல காலேஜில் நல்ல கோர்சஸே கிடச்சிருக்குது. என்ன நான் சொல்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு. அக்செப்டன் அப்போர்டு கொடுக்க வேணாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, அக்செப்டன் ஜாயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்கோங்க, கொடுக்கலாமான்னு வேண்டாமான்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அக்செப்டன் ஜாயினில் டாப் 25 காலேஜில் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. கோர்ஸ் பிடிக்கலையா, மேலே நல்ல காலேஜ் இருக்கான்னு பாருங்கள், அக்செப்டன் அப்போர்ட் கொடுங்க, தப்பே இல்லை. கோர்ஸ் பிடிக்கலையா, மேலே அதை விட சாய்ஸ் லிஸ்டில் ஒரு ரீஜன் விட்டு ரீஜன் போடுற காலேஜஸும் ஒரு ஒரு மீடியமான ஒரு காலேஜஸ் இருந்தாலும் நீங்கள் சுமாரான காலேஜ் கொடுத்தா வேண்டாம், நீங்கள் அக்செப்ட் பண்ணதே எடுத்துக்கோங்க. முடிவு உங்களோட தம்பி. அன்யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்குது, நாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம், என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு விழிப்புணர்வு? ஓகேவா? ஸோ அக்செப்டன் ஜாயின் கொடுக்குறதுல எந்த தவறுமே இல்லை. பட் அக்செப்டன் அப்போர்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சுமாரான காலேஜ் கொடுத்துட்டு கிடச்சதுன்னா அக்செப்டன் அப்போர்டு கொடுக்க நியாயம். அப்போர்டில் நல்ல காலேஜ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்கள் PDF இருக்குமா, சாய்ஸ் லிஸ்ட் PDF இருக்குமா, அந்த PDF எடுத்து வெரிஃபை பண்ணுங்கள் மேன். ஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு தப்பான முடிவு ஏமாற்றம் ஏற்படும். கிட்டத்தட்ட 1060 பேர் என்னமோ Round-1 சீட்டே இல்லைன்னு போயிட்டாங்க. அதாவது சீட்டு இருந்துச்சு, சீட்டு வேண்டான்னு போயிருக்காங்க. அதனோட விளைவுகள் Round-2 என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வேகன்சி அதிகமாயிருக்கு நான் பெரிய பெரிய காலேஜில். அதனால தான் உங்களுக்கு பெரிய காலேஜ் கிடச்சிருக்கு. அதை விட்டுட்டு அந்த காலேஜ் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போடு கொடுத்தீங்கன்னா என்ன அடுத்தன்னு எனக்கு புரியல. பேராசை பெருநஷ்டம் சொல்கிற மாதிரி ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, அதுவே நல்ல காலேஜ் தான். பன்னாரியம்மன், கொங்கு போன்ற காலேஜெல்லாம் கிடச்ச என்ன காலேஜ் அது? JPR நான் சொல்கிறது Round-2 மாணவர்களுக்கான ஒரு காலேஜஸ் சொல்கிறேன். ஈஸ்வரி ராஜலக்ஷ்மி இது வந்து பார்த்திங்கன்னா மெப்கோ ஷெலாங்க் ஒருத்தர் கிடச்சிருக்குது. அதை வேண்டான்னு சொல்லிட்டு அப்போர்டு கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. இது என்ன விளையாட்டு விஷயமா? அக்செப்டன் அப்போர்ட்னா ஒரு புரிஞ்சுக்கோங்க, அக்செப்ட் தான். அப்போர்டில் கிடச்சுனா என்ன பண்ணுவீங்க? மெப்கோ ஷெலாங் போயிருங்க. மேலே இருக்கிறது கிடச்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? மெப்கோஷெலாம் நல்ல காலேஜுங்க, அதை வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு கோர்ஸ் பிடிக்கலையா, மேலே வந்து நல்ல கோர்சஸ் கொடுத்துருக்கீங்க, நல்ல காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு பாரு, அப்போ நீங்கள் அப்போர்டு கொடுக்க தப்பு இல்லை. இன்னொன்று, அப்போர்டுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. அப்போர்டில் இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 8வது காலேஜ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அப்போர்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 5-6 தான் கிடைக்கிறக்கு அதிக வாய்ப்பு, 80% வாய்ப்பு. இங்கிருந்து கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. இதை யோசிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க 2-3 காலேஜில் தான் கிடைக்கும். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, 50 லிஸ்ட்டு கொடுத்துருங்களா, 30வது சாய்ஸ் கிடைச்சாலும் 30க்கு முன்னாடி உள்ள சுமாராக ஒரு 50 கொடுத்துருக்கீங்க, 1-50 கொடுத்துருக்கீங்க, 30வது சாய்ஸ் கிடைச்சிருச்சு. 30ல் 20லேருந்து 30க்குள்ளே ஏதாவது ஒன்று கிடைக்கும். 20லேருந்து 30க்குள்ளே அப்போர்டு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும். அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம கொடுத்த நல்ல காலேஜஸ் இருக்கா, நமக்கு பிடிச்ச காலேஜஸ் இருக்கா பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் இருக்காங்க ஜிசி திருநெல்வேலி மேலே வச்சுட்டு GCET கேம்பஸை கீழே வச்சு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன ஒன்றும் புரியல. அவங்க கோர்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்காங்க, ஜிசி திருநெல்வேலி மேலே வச்சுட்டு அதில் ஜிசி திருநெல்வேலிக்கு நேராக ஐ திங்க் CSE வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் அவர் கட் ஆஃப் ரொம்ப கம்மி தான், 168 ட்ரிப்பிளின் நினைக்கிறேன் கிடச்சிருச்சு அவருக்கு. ஜிஎஸ்சி திருநெல்வேலி GCET வேற வச்சிருக்கிற, GCET ப்ரொடக்ஷன் சீட் இருக்குது, ப்ரொடக்ஷன் கீழே வச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னால கீழே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். GCET காலேஜ் பற்றி என்ன தெரியும்? GCET மேலே வச்சிருக்கணும் என்னப்பா? நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் தவறு விட்டுட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு. ஒரு நல்ல ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஃபீஸ் கம்மியாக இருக்க காலேஜை கீழே வச்சுட்டு, எக்ஸாம்பிளுக்கு ராமகிருஷ்ணா, மெப்கோ ஷெலாங்கு, இதெல்லாமே எல்லாம் கீழே வச்சுட்டு நல்ல நல்ல ஃபீஸ் அதிகமாக இருக்க காலேஜில் நல்ல காலேஜ் இருக்குது, அதெல்லாம் மேலே வச்சுட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் மேலே வைங்க, எத்தனை தடவை சொல்லியாச்சு, எனக்கு இது ஆதங்கமாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், அக்செப்டன் அப்போர்டு கொடுக்க போகிறீங்கன்னா மேலே யோசிச்சுக்கோங்க. மேலே ஒரு 10, நீங்கள் கொடுத்த சாய்ஸுக்கு மேலே ஒரு 10 காலேஜ் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை 20 சாய்ஸ் தான் கொடுத்துருக்கீங்களா, அது 8வது சாய்ஸ் கிடச்சிருக்கலாம், இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. இல்லை 50 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. நான் ஐடியா கொடுத்தாச்சு, அக்செப்டன் அப்போர்டு கொடுக்கலாமா வேணாமான்னு, கிடச்சதும் போயிடப்போகுது. அடுத்து டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தது சுத்தம் சாய்ஸே நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க தான் அர்த்தம். டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தா முடிஞ்சுன்னு அர்த்தம்.
நீங்கள் சாய்ஸ் அப்போ தப்பு உங்களை பிடிக்கலதானே அர்த்தம், அப்போ நீங்கள் சாய்ஸ் கொடுத்தது தப்பு தானே, அவன் மேலே இருக்க தான் கொடுப்பான், டிக்ளைன் கொடுத்துட்டு அப்போர்ட் போகிறீங்க. அப்போர்ட்லேயும் உங்களுக்கு பிடிக்காது இருந்துச்சுன்னா யோசிச்சுக்கோங்க, அப்போர்ட்டில் பிடிச்சது இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் அடுத்த ரவுண்டு போய்க்கலாம். அடுத்த ரவுண்டெல்லாம் டயர் ஒன் காலேஜஸே இருக்காது, டயர் டூ காலேஜஸில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஒருத்தர் பன்னாரிமன் கீழே வச்சுட்டு எஸ்என்எஸ் மேலே வைக்கிறாரு, எஸ்என்எஸ் அலர்ட் ஆயிருக்கு. என்ன நான் சொல்கிறது, எஸ்என்எஸ் அலர்ட் ஆயிருக்கு, கீழே பன்னாரிமன் இருக்குங்க, எவ்வளோ பெரிய காலேஜ் இது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து ஒரு கரெக்டான முடிவெடுங்க. எல்லா யூடியூபர்ஸும் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, சாய்ஸஸ் கொடுக்குறாங்க, சாய்ஸஸ் கொடுக்குறாங்க, அருமையான காலேஜஸ் கொடுக்குறாங்க, அந்த டாப் ரேங்கிங் எடுத்து பாருங்கள். ரவுண்ட் த்ரீ மாணவர்கள், ரவுண்ட் டூ ஃபோர் மாணவர்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பாக இதை மனசில் வச்சுட்டு பண்ணுங்கள், இந்த தவறை பண்ணாதீங்க. அப்போர்ட் மூமெண்ட்டுக்கு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரிஞ்சுதா? டிக்ளைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக சாய்ஸ் பண்ணி தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த காலேஜ் பிடிக்கல, அப்போர்டில் இருந்தால் கொடுங்க, அப்போர்டில் கிடைக்கல அடுத்த ரவுண்டு தான் போவீங்க, சரியா? அக்செப்ட் அண்ட் ஜாயின் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம், ஏன்னா அவன் தெளிவான முடிவு எடுத்திருப்பான், சரிங்களா? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்க போகிறான் அப்படின்னா அது தெளிவான முடிவு தான் எடுத்திருப்பான். இதுதான் இந்த மூணு கருத்தை நான் சொல்லுவேன், வேறு எந்த பாசிபிலிட்டிஸும் கிடையாது. சும்மா நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க, நல்ல காலேஜ் எடுத்தால் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. பிரான்ச்சஸ் முக்கியம் இல்லை, காலேஜ் தான் முக்கியம். ஒரு கொங்கு மாதிரி காலேஜில், ஒரு பன்னாரிமன் காலேஜில், ஒரு ராமகிருஷ்ணா மாதிரி காலேஜில், ஒரு ஜேபிஆர் மாதிரி காலேஜில், ஒரு ஒரு மெப்கோ ஷெலாங் மாதிரி காலேஜில், ஜிசிடி காலேஜில், பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்கெல்லாம் மேலே வச்சுக்கிட்டு கீழே இருக்க காலேஜ் கிடச்சிருக்குது. அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக் கிடைக்குங்க, தப்பு இல்லை. பட் அவங்க வேணால் அப்போர்ட் கொடுக்கலாம். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக் அப்ளைட் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒரு கோர்ஸ் ஏதோ ட்ரிப்ளின் வச்சுருந்தாங்க, கீழே இருக்கிறது கிடச்சிருந்தது. அவங்க அப்போர்ட் கொடுக்கலாமான்னு கேட்டாங்க, அப்போர்ட் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா மேலேயும் நல்லதாக வச்சுருக்காங்க, கிடச்சதும் நல்ல காலேஜ் தான், ஏதோ பன்னாரேமே நினைக்கிறேன். அப்போ கிடச்சதும் நல்ல காலேஜ் தான், மேலேயும் நல்ல காலேஜாக கிடைக்கணும், அவங்க அப்போ கொடுக்கலாம். மேலே சாய்ஸே சரியில்லைன்னா நீங்கள் கிடச்ச காலேஜ் நல்லா இருக்குன்னா எடுத்துகிட்டு போயிருங்க, புரிஞ்சுதா? யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் சுய முடிவு தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணணும், உங்கள் லைஃப் நாலு வருஷம் கரெக்டான வேலையை பண்ணணும், நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பொழைச்சிக்க போகிறதுக்கு இந்த ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியம். அஞ்சு மணிக்குள்ளே நேற்று நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, சாரி நாளைக்கு வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்குது. யோசித்து பொறுமையாக முடிவு பண்ணி நாளைக்கு கொடுத்தாலும் போதும் நீங்கள் ஆப்ஷனு, சரிங்களா? அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன நாளைக்கு பேசிக்கலாம். தேங்க்யூ. எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வீடியோவை போடுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.